வாங்க வாங்க, சல்லி கொடுங்க. பாரத் மாதாக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அன்பிற்கும் உற்சாகத்திற்கும் ஆதரவிற்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். ஏப்ரல் 19ஆம் தேதி நாம ஓட்டு போட போறது மாநில தேர்தல் அல்ல, பஞ்சாயத்து பிரசிடன்ட் தேர்தல் அல்ல. தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோடி அவர்களுக்கான தேர்தல். மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறார். இதை எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது. மோடி அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற பொழுது, மோடி அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது கோயம்புத்தூரான எம்பியா யார் வரணும்? சத்தமா சொல்லுங்க. அண்ணாமலை அண்ணன் எம்பி ஆகணும்னு சொன்னா எத்தனா நம்பர் பட்டன்ல ஓட்டு போடணும்? எத்தனா நம்பர் பட்டன்? ஒன்னா நம்பர் பட்டன்ல. எந்த சின்னத்துல ஓட்டு போடணும்? சத்தமா சொல்லுங்க. வெற்றியின் சின்னம் அண்ணாமலை அண்ணனின் சின்னம், வளர்ச்சியின் சின்னம் விவசாயிகளின் சின்னம், பெண்களின் சின்னம், ஏழைகளின் சின்னம். வெற்றி பெற போவது. இப்போது நம்ம வேட்பாளர் நம்ம கிட்ட பேசுவோம். பெரியவர்களே, தாய்மார்களே, மிகப்பெரிய எழுச்சியோடு நம்பிக்கையோடு நீண்ட காலமாக நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் நம்முடைய வீட்டினுடைய கதவுக்கு பக்கத்தில் வந்திருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் களத்தில் இறங்கியிருக்கின்றீர்கள். காரணம், அப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலை நம்முடைய நாட்டிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார். 10 ஆண்டு காலம் நல்லாட்சி, ஒரு மனிதன் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து ஏழை தாய் விவசாய பெருமக்கள் இளைஞர்கள் பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அற்புதமான ஒரு ஆட்சியை 10 ஆண்டு காலமாக நமக்கு வழங்கியிருக்கின்றார். அதனுடைய சாட்சியாக நாடு முழுவதுமே ஒரு மிகப்பெரிய எழுச்சி அலை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி இந்த முறை ஆட்சிகளை அமர வைக்க வேண்டும் என்பதில் நாம் அனைவரும் கூட ஒரு முடிவோடு தெளிவோடு இருக்கின்றோம். அதேபோல தமிழகத்தில் இத்தனை ஆண்டுகளாக உருவாக்க நம்முடைய அரசியல் மாற்றம் 2024 பாராளுமன்ற தேர்தலோடு வந்துவிட்டது என்பதையும் முழுமையாக நாம் உணர்கின்றோம். சகோதர சகோதரி, எப்பொழுதுமே இளைஞர்களும் பெண்களும் வீதிக்கு வந்து விட்டால் ஆளுகின்ற அரசியல்வாதிகள் பயப்பட வேண்டும் என்று சொல்வார். இளைஞர்களும் பெண்களும் வீதிக்கு வந்து விட்டால் ஆளுகின்ற அரசியல்வாதிகள் பயப்பட வேண்டும் என்று சொல்வார். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அப்படிப்பட்ட எழுச்சி என்ற வீதிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அரசியல் வேண்டாம் என்று சொன்னவர்கள், அரசியல் இருந்து நான் தூரம் என்று சொன்னவர்கள், அரசியல் சாக்கடை என்று சொன்னவர்கள் எல்லாம் இந்த வீதியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இப்ப மாற்றம் இல்லை, நாங்க எப்போதுமே மாற்றம் இல்லை என்பதில் உறுதியாக தெளிவாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியில் அமர்வது நிச்சயமாக சத்தியம் என்ற வேறு வாக்கு நடக்கத்தான் போகிறது. அப்பொழுது கோவை மக்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம், அவ்வளவு வலிமையான ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக வரும் பொழுது கோவைக்கு எப்படி நம்முடைய பிரதமரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், கோவையினுடைய வளர்ச்சியை எப்படி துரிதப்படுத்த வேண்டும், கோவையினுடைய உள்கட்டமைப்புகளை எப்படி சரி செய்வது, கோயம்புத்தூருடைய நிடநீர் மேலாண்மை எப்படி சரி பண்றதுங்க, தண்ணீர் பிரச்சனை எப்படி தீர்ப்பது, கோயம்புத்தூர்ல வண்டிகள் அதிகமாக இருக்கிறது, ரோடுகள் சிறியதாக இருக்கிறது எப்படி சரி பண்றது, இது எல்லாற்றுக்கும் கூட இருக்கக்கூடிய தீர்வுங்க ஐயா. ஏப்ரல் 19 நம்முடைய தாமரை மட்டும்தான் இதற்கு தீர்வு. நேர்மையான ஒரு ஆட்சி, 1000 கோடி ரூபாய் மத்திய அரசுடைய பணம் கோயம்புத்தூர் நோக்கி வரும்பொழுது அது சரியான முறையிலே பயன்படுத்தப்படுகின்றதா என்று கண்காணிப்பதற்கு மோடி ஐயாவுடைய கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவைப்படுகின்றார். சகோதர சகோதரிகள், அதனால்தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக உங்களுடைய வீட்டு பிள்ளையாக உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும், மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அடுத்த தலைமுறை
அரசியலுக்கான அரசியலுக்கான நேரம் தமிழகத்திலே வந்துவிட்டது என்கின்ற உறுதியான நிலைப்பாடோடு நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி. அதனால்தான் நம்ம உங்களுடைய எதிர்பார்ப்பது, உங்களுடைய அன்பையெல்லாம் எதிர்பார்க்கின்றோம். April 19 நீங்கள் தாமரைக்கு வாக்களித்து ஒரு அரசியல் புரட்சியை கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றோம். ஐயா, ஒரு விரல் புரட்சி. ஒரு சாதாரண மனிதன் தான் செய்யக்கூடிய வேலையெல்லாம் விட்டுவிட்டு அரசியலை சுத்தப்படுத்துவதற்காக நீங்கள் செய்வது ஒரு விரல் புரட்சி. April 19 தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அது ஒரு விரல் புரட்சி. அந்த ஒரு விரல் புரட்சியிலே மோடி என்கின்ற மாமனிதன் மூன்றாவது முறையாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியில் அமர வைக்கப் போகின்றோம். அதே அந்த ஒருவரின் புரட்சியை நடத்தி காட்டப் போகிறது. குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம், மோடி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்பதை அந்த ஒருவரின் புரட்சி நமக்கு சொல்லப் போகிறது. இது எல்லாம் கூட மோடியினுடைய கேரண்டி. மோடி சொல்வதெல்லாம் இங்கே நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இது தேசிய தேர்தல், பிரதமருக்கான தேர்தல், நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவனுக்கான தேர்தல் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகள். உங்களுக்கு தெரியும், அவர் எதிர்க்கட்சி நண்பர்கள் ஆளுங்கட்சி நண்பர்கள் என்ன சொன்னாலும் கூட அவர்களால் செய்ய முடியாது என்று தெரியும். காரணம், 30 காலமாக அதே பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். பழைய ரசத்துக்கு புதிய புளியை ஊத்தினாலும் கூட அது பழைய ரசம் தானே, புதிய ரசம் இல்லையே. 30 காலமாக அதே பேச்சை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம். கோயம்புத்தூரை மாற்றி காட்டுவதற்காக களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த முறையை உங்கள் அன்புக்காக இயங்கி நின்று கொண்டிருக்கின்றோம். ஒருவரை புரட்சிக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். கோயம்புத்தூரில் April 19 நீங்கள் அதை நடத்தி காட்டுவீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நம்முடைய சின்னம் தாமரையை மறந்துடாதீங்க, வெற்றி சின்னம் தாமரையை மறந்துடாதீங்க, பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான சின்னம் தாமரையை மறந்து விடாதீர்கள், மோடியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள், கோயம்புத்தூர் வளர்ச்சியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள், உங்களுடைய வீட்டு பிள்ளையின் அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று சகோதரர் சகோதரிகள். உங்களுடைய எழுச்சிக்கெல்லாம் நன்றி சொல்லி அன்புக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்பட்டு ஒரு பிரியா மனதுடன் இங்கிருந்து அடுத்தடுத்து கிளம்பி போறோம் ஐயா. ஆனாலும் April 19 நம்மளை இணைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இது ஒரு பந்தம், தொட்டில்படி உறவு ஐயா. ஒரு அரசியல் கட்சிக்கும் மக்கள் பிரதிநிதிக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய தொட்டில்குடி உறவு, எதிராக அந்த உறவை கட் பண்ணிட முடியாதுங்க ஐயா. அதனால் April 19 அதை புதுப்பிப்போம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிப்போம். உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கும் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி செய்ய வேண்டும் என்று நீங்கள் அன்போடு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக விவசாய சங்கம் களத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும், ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அது மோடியால் மட்டும்தான் முடியும் என்று உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர் என்றால் நதி, ஒரு பக்கம் சிறுவாணி, ஒரு பக்கம் புல்லூர், ஒரு பக்கம் வெயில், அப்படி இருந்தும் கூட 15 ஒரு முறை தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தாய்மார்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதனால் விவசாய சங்கமே களத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இதை சரி பண்ண வேண்டும், மோடி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று இங்கு வந்திருக்கக்கூடிய தமிழக விவசாய சங்கத்தினுடைய மாநில செயலர் ஐயா வேலுநாயக்கர் அவர்களுக்கு, துணைத் தலைவர் திலீப் நாயர் அவர்களுக்கு, துணைத் தலைவர் ஐயா ரங்கநாதன் அவர்களுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய சின்ராஜ் அவர்கள், அனந்தகுமார் அவர்கள், பாலசுப்ரமணியம் அவர்கள், செல்லகுமார் அவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள், புகழேந்தி அவர்கள், பரணிக்குமார் அவர்கள், சிவசங்கர் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள், ஓபிஎஸ்னுடைய தலைவர்கள் தொண்டர்கள், எல்லா கூட்டணி கட்சியுடைய நண்பர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அருமையண்ணன் கனகராஜ் அவர்கள் மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் சொல்றாங்க, அண்ணன் சொல்றாங்க, அண்ணன் எதிர்கட்சியிலிருந்து வந்திருக்கோம் எங்களையும் சொல்லுங்கன்னு. நமக்கு தெரியும் அண்ணன் சொல்வதில் எந்த தவறும் இல்லை ஐயா. இந்த முறை எந்த கட்சியாக இருந்தாலும் கூட உங்களுடைய பெருந்தன்மை, எந்த கட்சியாக இருந்தாலும் கூட உங்களுடைய பெருந்தன்மை நாட்டை நாட்டாக பார்க்கின்றீர்கள். இது நாட்டுக்கான தேர்தல், இது ஒரு கட்சிக்கான தேர்தல் கிடையாது என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதுதான் கோயம்புத்தூர் மக்களுடைய பெருந்தன்மை. இது மோடி கையாவுக்கான தேர்தல் என்று அதனால் வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரருக்கு நன்றி கிழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து உங்களுடைய அனுமதியோடு இங்கிருந்து விடைபெறுகின்றோம். அதே நேரத்தில் இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஒடி ஒரு கொடிக்கம்பம் போடுவதற்கு யாரோ இதை பிடிங்கி எடுத்து வீசி இருக்கின்றார்கள். ஆனா பாருங்க எத்தனை பேர் முளைச்சு நிற்கிறாங்க தேசியத்திற்காக, எத்தனை பேர் என்று கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்றிகளை தெரிவித்து வருகின்ற காலம், நம்முடைய காலம் April 19 உங்களுடைய ஆதரவு முழுவதும் தாமரை இருக்க வேண்டும். வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி புகழ்.
நன்றி நன்றி சகோதரர்களே. ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம்.